கைஸ் வெல்கம் டு தி நியூ வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம கப்பி ஃபிஷ் பாண்டில் நிறையவே கப்பிஸ் இருக்குது. உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பிளான்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஒரு டேங்க் மெயின்டென்ஸ் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி ஃப்ரை அப்டேட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இறங்கின ஃப்ரைஸ் தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட டேங்கில் போய் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டபுளில் என்ன வெரைட்டி ஆஃப் கப்பீஸ்லாம் கிடக்குன்னு சொல்லிடுறேன். மாஸ்கோ ப்ளூ கப்பி, சில்லி மொசைக் டம்போயர் கப்பி அண்ட் ஒரே ஒரு கொய் கப்பி பார்த்தீங்கன்னா கிடக்கும். நீங்களே நோட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்மில் உள்ள கப்பி ஃபிஷ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அதே நேரத்தில் ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு என்ன சீக்ரெட் ஃபுட் கொடுப்பேன்னு உங்களுக்குமே ஒரு டவுட் இருக்கும். அந்த சீக்ரெட் ஃபுட் அந்த வீடியோட லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்கேன், அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ், அந்த சில்லி மொசைக் டம்போயர் கப்பி என்னோட ஹேண்டில் எடுத்து காமிக்கிறேன், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த சில்லி மொசைக் டம்போயரோட பேரண்ட்ஸ் லாஸ்ட் டைம் ஒரு 15 குட்டி போட்டுருந்துச்சு. அந்த 15 குட்டியில் இந்த ஒரே ஒரு குட்டி தான் மேல், மற்ற எல்லா குட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இதோட நேம் தான் மாஸ்கோ ப்ளூ கப்பி ஃபிஷ். இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன், அதோட அன்பேக்கிங் வீடியோவுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பேரண்ட்லேருந்து வந்த ப்ரைஸ் தான் இது எல்லாமே. இப்போ நம்ம இந்த கப்பிஸ் இருக்கிற டப்போட கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ் ரூமில் கப்பி ஃபிஷ்ஷான எந்த டப்பிளாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சாலும் கண்டிப்பாக அதில் ஃபாக்ஸ் ஷெல் பிளான் போட்டு வச்சுருவோம். இதுலேயுமே நிறைய ஃபாக்ஸ் ஷெல் பிளான் போட்டு வச்சுருக்கேன், நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்து ஒரு சின்ன தொட்டியில் வைக்கும். அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா அந்த தொட்டியில் வச்சு அலசிட்டு தேவையில்லாத லீஃப்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அதிலே பிளான்ஸை வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம டப்பில் தண்ணியை மாற்றினதுக்கப்புறம் நம்ம பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டப்பு நம்ம ஃபிஷ் ரூமில் டேரக்ட் சன்லைட்டில் இருக்கிறனால நல்லாவே பாசி பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம டேங்கை நீட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் உங்கள் கப்பி ஃபிஷ் இருக்கிற டப்பில் பண்ணிங்கன்னா உங்கள் கப்பி ஃபிஷ் ரொம்பவே ஹெல்த்தியாக அதே நேரத்தில் ஹாப்பியாக இருக்கும். டப்பை ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே அப்படியே விட்டுருங்க, கொஞ்ச நேரத்தில் அழுக்கு எல்லாமே கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கொஞ்சம் நேரம் கேப்புக்குள்ளே நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டில் நல்லா இருக்கிற ரிலீஃபை மட்டும் எடுத்துகிட்டு அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், ஒரு சைடு டார்க்காக இருக்கும், ஒரு சைடு லைட் க்ரீனாக இருக்கும். நம்ம அந்த டார்க்காக இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஆல்கே பிடிச்சிருக்கு. இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபாஸ்ட் கோயிங் அக்வாரியம் பிளான்ட்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு ஸ்மால் பிரான்ச் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு நிறையா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டை டெவலப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டில் நல்லா இருக்கிற பிரான்ச்சஸ் மட்டும் தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கப்பி ஃப்ரை டப்பில் வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். அழுக்கு அண்ட் பாசி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேங்கோட பாட்டமில் நல்லாவே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வெளியெடுக்கிற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி அவுட் பண்ணுறதுக்கு சின்ன ஹோஸ் யூஸ் பண்ணுங்கள். பெரிய ஹோஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் ரொம்பவே இருக்கும், அதனால் மீன் குட்டி ஏதாச்சும் வெளியே போயிடலாம். அதே இது சின்ன ஹோஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதனால் மீன் குட்டி எதுவுமே வெளியே போகாது. இப்போ நம்ம கப்பி ஸ்டப்பில் அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நியூ வாட்டரை ஊற்றிட்டு பிளான்ட்ஸுமே ஆட் பண்ணிடலாம். அந்த சீக்ரெட் ஃபுட்டு வரப்போதும் அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களுமே உங்கள் ஃபிஷ் டேங்கில் ரொம்ப அழுக்காக இருக்கும்போது வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணாங்க. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், மற்றபடி ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், அது போதும். இப்போ நம்ம ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டை டப்பில் ஆட் பண்ணிடலாம். அந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும் குவான்டிட்டியில், பட் ஒரு 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா டப்போட அப்பர் சர்ஃபேஸ் ஃபுல்லும் கவர் ஆகிற அளவுக்கு இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வளர்ந்துடும். இன்னொரு நியூ வெரைட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பிளான்ட்டுமே நம்ம கப்பி ஃபிஷ் டப்பில் ஆட் பண்ணுறது. இது என்ன பிளான்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கப்பியோட ஷைனிங்க்கு ரீசனாக இருக்க அந்த ஃபுட்டை ரிவீல் பண்ண போகிறோம். அந்த ஃபுட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களுமே ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அந்த ஃபுட்டோட நேம் தான் மொய்னா. கப்பி ஃபிஷஸ்க்கு பெர் டேக்கு 2 டைம்ஸ் மொய்னா தான் ஃபீட் பண்ணுறான், அதனால தான் நம்ம ஃபிஷஸ் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இந்த மொய்னா கல்ச்சரை எப்படி வீட்லேயே ஈஸியாக டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் மொய்னா கல்ச்சர் டெவலப் பண்ணி உங்கள் ஃபிஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணி அதை ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாற்றுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.